ஹலோ பாண்டி. ஊருக்கெல்லாம் போயிடும் அப்படியே? என்ன திடீர்னு? பையன் ஞாபகமாகவே இருக்கு, சரி போய் பாட்டாலும் பார்த்தேன். அதான் சரிண்ண, வரஞ்சல பாண்டி. வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கண்ணா. சரிண்ண, நான் வரேன் சொல்றேண்ணா. சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நான் முடியும்? ஏ அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். என்னை கேட்காம எதுவும் ஏற்பாடு பண்ணாதீங்க, புரியுதா? டேய் என்னடா பிரச்சனை? சும்மா வீட்டில் பொண்ணு பார்க்க வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கடா. கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? என்ன தெரியலடா, மனசு வரமாட்டேங்குதுடா. ஹலோ சலபாண்டி, சொல்லுங்க. அவர் கிளம்பிட்டாராப்பா? அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? நான் போன் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ பயமா இருக்கே. ஓ நான் ஒன்று செய்வா, நான் அவர் கால் பண்ணி திருப்பி உங்களுக்கு கால் பண்றேன். சரிப்பா. பிள்ளைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன், எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரியல. போட்டு விடுங்க அண்ணா. அண்ணிட்ட ஃபோன் போட்டு சொல்ல முடியுதான் இப்படி ஆகிப்போச்சுன்னு? மாட்டேன், இது மாதிரி போய் சொல்லி இந்த நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நம்ப மாட்டேன். ஹலோ, நான் செல்லப்பாண்டி பேசுகிறேங்க. அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாரு, வழியில் பிக் பாக்கெட் எவனோ அடிச்சிட்டான். அப்படி சொல்ல சொன்னானா? குடிகாரப்பே. ஏங்க குடிக்கலாம் இல்லைங்க, இதுக்கு மேலே இவனை நான் என்னதான் பண்ணுறது? ஏங்க நான் அவர் ஏதாவது சொல்லி பஸ் ஏற்றி விடுறேன், அங்கே வந்தால் எதுவும் திட்டிடாதீங்க. சரி. குழந்தை கூட சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கான். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், போதுமா? இப்போ அவன் எப்படி அலை அடிச்சுட்டு ஓடி வர்றான்னு மட்டும் பாருங்க. உங்கள் அப்பா அவனை பார்க்க ஓடி வருவான்டா, வந்த உடனே நீ தான் அவனை வதைக்கிற, சரியா? ஆ செல்லும் வா 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 வா. மாமா உனக்கு ட்ரெயின் காமிக்கிறேன், வா. சாரி வினோ.
தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும் ப்ளீஸ் வேணும். எல்லாமே என் தப்பு தான் வேணும். தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும் ப்ளீஸ் வேணும். என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. உண்மையிலே நீ இல்லாமல் என்னால் இனிமேல் இருக்க முடியாது. வேணும் போதும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சத்தியமா சொல்றேன், இமே குடி கூட நான் மேடம் இருக்கலாம். சத்தியமா உனக்குலாம் வாயில வாயில சொன்ன புரியாதரா? உன்னிய இந்த என் உயிர் ஏன் அப்படி எடுக்கிற நீ நாசமா போக வேண்டியதானே? என் மூஞ்சியில முழுகி அதை போய் சேர்ந்து தொலை நிச்ச. நீ எல்லாம் இல்லை, நீ யார் அழுத போயா? இங்க வெளியில போயா போயா? யோ, உன் சத்தியத்தை நம்பி நம்பிதாயா நான் இப்படி நாசமா போனேன்? என்மை மூஞ்சியில முழிக்காத நீ சை. என்ன யார் உன் கூட அதிக வருஷமா பழகிறான்னு சொல்லு. சோபனா, யாரும் கூட அதிக பாசமா பழகிருக்கான்னு சொல்லு. ம், அப்படி என்னத்தடா பாசமா பழகிட்ட? அப்படி என்ன பாசமா பழகிட்ட? அவளுக்காக நான் மீசெல்லாம் எடுத்திருக்கேன். மீச எடுத்தியா? ம், மீச எதுக்கிட எடுத்த? மீச எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீச எதுக்கிட எடுத்த? இப்பவே ரூமை காலி பண்றீங்க. இனிமேல் இந்த ஏரியாவில் உங்களை பார்த்தேன் தொலைச்சு விடுவேன். தொலைச்சு
டே, ஏன்டா இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? ஏண்டா அறிவிலையடா உனக்கு? நம்மளுக்கே இடம் இல்லாம இருக்கும், இதுல அந்த வந்து என்ன பண்ண போறாங்க? எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், சமாளிக்க முடியுமா? பாவண்ட பாவமா திருத்த முடியற. ஹலோ, திடீர்னு ரூம் காலி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ரூம் பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு மச்சான், தப்பா எடுத்துக்காதடா. சாரிடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுதில்ல பண்டே. சுப்பு, ஒன்றும் இல்லை, ரூம் காலி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. ஏய், எனக்கே ரூமில் 1008 பிரச்சனை, நானே வேற ரூம் பார்க்கல நினைக்கிறேன், அது நீ வேறயா? தப்பா